நான் யார் தெரியுமா? சிஎம்ஐக்கு நான் தான் ரைட் ஹேண்ட். என்னை பார்த்தா எல்லாரும் நடுங்குவாங்க. விஏஓவை மிரட்டிய பின் வைரலாகும் ஆடியோ. அப்பேற்பட்ட வள்ளூர் ரமேஷ் எங்கிட்ட உதவாயிருந்தா சார், அப்பேற்பட்ட ரவுடிங்கே நின்னு பதில் சொல்லி யாருக்குமே பண்ணிச்சு இல்லை. இப்ப பட்டாபி கூப்பி கொடுத்து அடுத்த எம்எல்ஏ சீட்டு உனக்குதான். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்துள்ளது மீஞ்சூர். இந்த பகுதியில் விஏஓவாக எஸ்வி பாலாஜி என்பவர் பணியாற்றி வருகிறார். கடந்த மே 17 மீஞ்சூரில் தன்னுடைய அலுவலகத்தில் பணி செய்த போது பெண் வழக்கறிஞர் ஒருவர் போன் செய்திருக்கிறார். அப்போது விஏஓவிடம் பேசிய அந்த பெண் தனது பெயர் கோமதி எனவும் தான் ஒரு வழக்கறிஞர் எனவும் மீஞ்சூரில் உள்ள நேதாஜி நகரில் வசித்து வருவதாகவும் பேசியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அந்த பெண் வழக்கறிஞர் தனக்கு கடந்த 2018 இரு வீட்டார் சம்மதத்துடன் சாதி மறுப்பு திருமணம் நடந்ததாகவும் தனது கணவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் கூறியுள்ளார். அதனால் தனக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்ததற்கான சான்றிதழ் வேண்டும் எனவும் அதற்காக பொன்னேரி தாலுகா ஆபீஸில் தனது உறவினர்கள் காத்து கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். எல்லாவற்றையும் கேட்டு முடித்த பின் சரிங்க மேடம், கொடுத்துடலாம் என கூறிய விஏஓ சாதி மறுப்பு திருமண சான்று வேண்டுமென்றால் முதல் திருமண சான்று தொடர்பாக பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு ஒழிக்குமாறு அந்த பெண் வழக்கறிஞரிடம் கூறியிருக்கிறார். அதற்கு அந்த பெண் வழக்கறிஞர் சரி என கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கிடையில் என்ன நடந்தது என தெரியாத நிலையில் இருந்த விஏஓ எஸ்வி பாலாஜிக்கு சில தினங்களுக்கு முன்பு மறுபடியும் கோமதி போன் செய்திருக்கிறார். முதலில் சாந்தமாக பேசிய கோமதி தன்னுடைய முந்தைய வரலாற்றினை சொல்லி சுயத்தம்பட்டம் அடித்திருக்கிறார். மேலும் தொடர்ந்து பேசிய கோமதி என்னை கண்டால் சில ரவுடிகளே பயப்படுவார்கள். கடந்த ஆட்சியில் சிஎம்ஏக்கே நான் ரைட் ஹேண்டா இருந்தேன் தெரியுமா? நீயெல்லாம் ஒரு ஆளே இல்லை என மிரட்ட ஆரம்பித்துள்ளார். முடிந்த அளவிற்கு பேசி சமாளித்த விஏஓ ஒரு கட்டத்தில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனால் வேறு வழியின்றி தன்னை அரசு பணி செய்ய விடாமல் தொடர்ந்து இடையூறு செய்யும் வகையிலும் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் கூறி கோமதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொன்னேரி வட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். அப்போது ஃபோன் கால் மற்றும் வாட்ஸ்அப் ஆடியோக்கள் மூலமாக கோமதி மிரட்டியதற்கான ஆதாரங்களையும் கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட பொன்னேரி வட்டாட்சியர் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். தற்போது இது தொடர்பான ஆடியோ ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது. அதுக்கே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கு, நடுவில் இருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா விசாரிச்சு தகவல் கொடுக்கட்டும், நீங்க கம்ப்ளைண்டா கொடுங்க. ஏன் தாசில்தார் கிட்ட போயிட்டு மறுபடியும் வெரிஃபை பண்ணிங்க வரணும், அதையும் ஃபார்வர்ட் பண்ணணும், அவங்க ஆளாகி நீங்க மக்களுக்காக ஆட்சி செய்யும் அரசுல இந்த 5 தான் அவங்களோட ஆட்டம். அட்டி ஏடிஎம்கே ஆட்சி வந்துச்சு, மாறும் இவங்களோட இவங்களோட வேலையெல்லாம் அவன் நோண்டுவா, அவனோட நாளையெல்லாம் இவங்க ரெண்டு பேரைய பருப்பு நான் நோண்டுறேன். எல்லா ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். இதுக்கு வந்தனா நான் அர்ஜென்ட்டுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு மோகன்ராஜ் கழுத்து அறுத்துதான். அவன் வந்து 5 கவர்மெண்ட் சர்வெண்ட் கிட்ட நான் டைரக்டா பேசுறேன். ஏன்னா அவங்க படிச்சு வந்தவங்க, என்னைக்குமே வந்து அவங்க என்னது பர்மனன்ட் ஜாப்,
இவங்க பாலிடிக்ஸ் லைன் நானே திருவள்ளூர் மாவட்டம் எல்லாமே எங்க பாசிட்டிவ் பிரசிடென்ட் சார். நான் கிறிஸ்டியானிட்டியில வந்த பிறகு பாலிடிக்ஸ் வேணா எதுவும் அழைச்சிக்கு போட்டுட்டேன். இப்ப பட்டாபி கூப்பிட்டு கொடுத்து சொல்றாரு அடுத்த எம்எல்ஏ சீட்டு உனக்குதான், ஏன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிருக்கேன், எஸ்சி பையனை கல்யாணம் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறமா இவங்களுக்கு நான் வச்சுக்கிறேன் கச்சேரிய சைட் பை அது நடக்கும். நான் வந்து 10 இயர்ஸ் பிஃபோரே நான் யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படி இருக்கட்டும் பாம் கேஸ் மூர்த்தி அக்யூஸ்ட பார்த்த ஊரே அலரும் அத்த கையில வச்சிருப்பான் படையோட போவான் அவனே கேஸ்ல தூக்கி உள்ள வச்சு என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டு. ஒரு சின்ன பொண்ணு அப்ப 27 வயசு தான், 10 இயர்ஸ் பிஃபோர் 2013 சப்ஜெக்ட் இப்ப 2023 10 இயர்ஸ் முன்னாடினா நான் என்னோட லைஃப் நாங்க அன்னைக்கு உங்களுக்கே தெரியும் போட்டோ எடுத்தது நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் சரியா. அதனால என்ன வந்த பாத்தீங்களா ஏன் இவர் செய்ய மாட்டாரமான்னு கேட்டா ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துனாங்க. நீங்க நான் அவங்க உள்ள வந்த டைமிங் முதல் கொண்டு ரெக்கார்டு 3 டேஸ் அதாவது தலைவர் 5 வருஷம் இதே ஏடிஎம் சார் போன் சிஎம் லெப்ட் ஹேண்ட் சார் நானு பேச்சாளர் மாவட்ட லெவல்ல போஸ்டிங்ல இருக்கிறப்ப அப்பேற்பட்ட எம்எல்ஏ ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி எம்எல்ஏ இருட்டு பட்டு வச்சவன் நானு. என் லைஃப் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆச்சு. நிச்சயதார்த்த மட்டும் அந்த பையன் விட்டுட்டு ஓடி போயிட்டான், தேவாக்கு தெரியும் எல்லாம் கதையும் நிச்சயதார்த்த மட்டும் விட்டுட்டு போயிட்டான். அதோட எனக்கு சோசியல் சர்வீஸ் இறங்கி 14 வருஷமா 2004 சோசியல் சர்வீஸ் பிஏ பிஎல் பிபிஏ பிரசிடென்சில போட்டு பிஎல் பெங்களூர்ல போட்டு அதுல சர்வீஸ் லைன்ல தான் என்னைக்கு இவர் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நான் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணி வந்தோம்னா கிறிஸ்டியானி வந்தோம்னா பாலிடிக்ஸ் சோசியல் சர்வீஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டி தப்பிலே காக வாங்கணும்னு வந்தேன். மறுபடியும் உங்களால தான் மறுபடியும் அந்த லைன்ல நான் இப்ப வரப்போறேன். டிஆர்எஸ் ஒரு பட்டா மடக்கி கொரோனாக்கு நடத்தலாம் மடக்கி பட்டா போடுறதுக்கு யாரு உடனே அறுத்தீங்க சொல்லுங்க யாரு உடந்த விவோ நடிச்சா மட்டும்தான் அவர் தலைவர் சொன்னாதான் விவோ கேட்பீங்க. விவோ சொன்னா தலைவர் கேட்க மாட்டாரா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் நீங்களா இல்ல அவங்களா? நாங்க சார் உங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எத்தனை பட்டமன்ற பொறுப்பு நேரத்தை காவா மடிச்சு அந்த வடிவேலு கதிரெல்லாம் வீடு கட்டி அதை ஒரு நாளாவது நீங்க எடுத்திருப்பீங்களா? இப்ப காவா காவா பிரச்சனை பெரிய இஷ்யூ ஆ போகுது. இமானுவேல் ஸ்கூல் ஆக்சைடு ஒரு சமோன் இருந்தது பாத்தீங்களா 2 மாடு அதுல இன்வால்வ் பண்ணி இது எப்படி கொண்டு வரும் ஏன்னா எங்க வீட்டை சுத்தி இப்ப தண்ணி நிக்குது அப்படியே போட்டோ எடுத்துட்டேன். காவா ஒழுங்கா வந்துச்சுன்னு எப்படியே தண்ணி போயிருக்கும் வெளியே வரமில்ல. என் பிள்ளைக்கு ஸ்கின் அலர்ஜி அவன் வெளியே கூட்டணும் திரும்ப அன்னைக்கு ஒரு நாள் வந்தது என் பிள்ளைக்கு உடம்பெல்லாம் போயிடுச்சு. இப்ப வெறும் ஏசி ரூம்ல அம்மனமா படுக்க வச்சுக்கிறேன் என் பிள்ளைய. நான் 3 நாளா வந்து உங்க மனித அபிமானத்தை நான் போன் போட்டாலும் நீங்க எடுக்கல சரி உங்க வேலையை பிஸியா இருக்கீங்க. ஆஃப்டர் லஞ்ச் வந்து ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஹாஃப் டே தான் உங்க வேலையை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் லஞ்ச் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுங்க தெரியும் எங்களுக்கு. ஏன்னா நீங்க 1ஆம் தேதி ஆனா மண்டிய அடிச்ச உடனே உங்களுக்கு சம்பளம் வந்துற மாதிரி கரெக்டா வந்துடும். மத்தவங்களோட பணத்தை வரி பணத்துலதான் என்ன பண்றீங்க சேலரி வாங்குறீங்க நீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க. மக்களோட பணம் இதே மன உளைச்சல் காலை ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் கூட போனா நான் ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து ஆல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கமிட்டி மெம்பர். நான் வந்து சும்மா இல்லாங்க திடீர்னு வந்து கேட்ட உடனே நீங்க பண்ணி தரேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் இன்ஜூரிஸே இல்லாம டக்குன்னு எப்படி நீங்க மாறினீங்க 2 o'clockல குட்டா ஓகேவா நீங்க சரி ஓகே ரீஸ்டார் எனக்காக வெயிட்டிங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் டியூட்டி வந்து சப் ரீஸ்டார் ஒரு லேடி ரீஸ்டார் எனக்கு ஃப்ரெண்டு எத்தனை பொறுமை பட்டா போட்டு குடுத்துருக்காங்க எல்லாம் ரீஸ்டார் போ எல்லாத்தையும் எடுக்கிறேன். நான் இப்ப என்னதான் இப்ப ஒரு விடிவு கலைங்க ஏரியாவுக்கு பொறுக்க போகுது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.